அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா, கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்கு முக்கியத்துவம் தர சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரூர் வைசியா பேங்க், கேவிபின்னு சொல்லுவாங்க, இந்தியாவில் இருக்க ஒன் ஆஃப் தி லீடிங் ப்ரைவேட் செக்டர் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேங்க்கில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட்டுக்கு வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னென்ன விஷயங்கள் வந்து இவங்க வந்து எலிஜிபிலிட்டியாக வச்சுருக்காங்க, என்னைக்குள்ளே அப்ளை பண்ணணும், இதுக்கு வந்து எங்கே வந்து ஜாப் வந்து லொக்கேஷன் வந்து கொடுக்க போகிறாங்க, இந்த தகவல்கள் தெரியணும் அப்படிங்கிற பட்சத்தில் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போவோம். விரிவான தகவல்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக பாருங்கள். கரூர் வைசியா பேங்க் இந்தியாவில் இருக்க ஒன் ஆஃப் தி ப்ரைவேட் லீடிங் ப்ரைவேட் செக்டர் பேங்க்னு சொல்லலாம். நிறைய பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவங்க கேட்டுக்கிறது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா, ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது பெர்மனன்ட் ஜாபா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸ் ஒர்க் தான். ஸோ டெம்ப்ரரியாக உள்ளுக்கு போய்க்கலாம், அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பர்மனெண்ட்டாக போகிறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இதை ஆன்லைனில் தான் ரெஜிஸ்டர் பண்ணணும். இந்த ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எப்போ கடைசி தேதின்னு பாருங்கள், 30/9/2021 தான் வந்து கடைசி தேதியாக வச்சுருக்காங்க. ஸோ அகடமிக் குவாலிஃபிகேஷன் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் பாருங்கள், அகடமிக் குவாலிஃபிகேஷனாக இவங்க என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, மினிமம் வந்து ஒரு யூஜி டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. இது வந்து 10+2+3 ஸ்கீமாக இருக்கலாம். 10+2+3 10+2 12th ப்ளஸ் வந்து ஒரு 3 வருஷம் டிகிரி முடித்தவங்களாக இருக்கலாம், இல்லைனா 10+2+5 அதாவது இன்டகிரேட்டட் கோர்சஸ் முடித்தவங்களாகவும் இருக்கலாம், இல்லைனா 10+2+3+2 அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து பிஜி டிகிரி முடித்தவங்களாகவும் இருக்கலாம், இல்லைனா இன்ஜினியரிங் டிகிரி முடித்தவங்களாகவும் இருக்கலாம், மினிமம் 50% மார்க்ஸாச்சும் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸோ இல்லை ஓப்பன் யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தாலோ இது வந்து எலிஜிபிலிட்டி இல்லை அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஒரே மார்க்ஸை வந்து நிறைய பேர் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் சிஜிபிஏ மோடில் வச்சு நம்மளுக்கு வந்து பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறாங்க, அதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி லோக்கல் லாங்குவேஜில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து நல்லா கம்யூனிகேட் பண்ணுற லெவலில் இருக்கணும். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்லேயும் வந்து நமக்கு வந்து கம்யூனிகேஷன் நாலேஜ் வந்து இருக்கணும். கண்டிப்பாக வந்து இந்த ஜாபுக்கு போகிறவங்க டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும், ப்ளஸ் வந்து 2-வீலர் வந்து அவரோட சொந்த 2-வீலராக இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. மினிமம் 1 வருஷம் வெளியே வந்து ஒர்க் பண்ண சேல்ஸில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏஜ் வந்து மினிமம் 21-28 இருக்கவங்களாக கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இதை வந்து எப்படி வந்து கேண்டிடேட்ஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, பர்சனல் இன்டர்வியூ வைக்கிறாங்க. பர்சனல் இன்டர்வியூக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கால் லெட்டருக்கு வரும். ஸோ அந்த கால் லெட்டரில் வந்து டேட் ஆஃப் இன்டர்வியூ ப்ளஸ் வந்து எங்கே நடக்க போகுது, யாரை காண்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து இமெயிலில் வந்து வந்துடும். ஸோ இதில் எவ்வளோ வேக்கன்சிஸ் 100, 200, 300 எதை பொறுத்து மாறுபடும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து அங்கே இருக்க ஒவ்வொரு லொக்கேஷனில் பேஸ்டு அப்பான் அந்த வேகன்சிஸை பொறுத்து நம்மளுக்கு வந்து மாறுபடும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதில் எப்படி அப்ளை பண்ணுறது, எங்கே போய் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான தெளிவான டீட்டெயில்ஸு கொடுத்துட்டாங்க. www.kvb.co.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் கேரியர்ஸுங்கிற பேஜில் போய் நம்ம வந்து அப்ளை பண்ணணுன்னு இருக்காங்க. கண்டிப்பாக அதே சமயத்தில் வேறு எந்த விதமான அப்ளிகேஷன் மோடுமே வந்து அக்செப்டட் கிடையாது அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து ரெஜிஸ்டர்டு மெயில் ஐடி நம்மளுக்கு வேணும். ஸோ அந்த மெயில் ஐடியிலையும் மொபைல் நம்பர்லேயும் தான் நம்மளுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து வர ஆரம்பிக்கும். அதில் வந்து இந்த கேரியர்ஸுங்கிற பேஜை ஓப்பன் பண்ணி நம்ம வந்து ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இந்த கேண்டிடேட் செலக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா இவங்க வந்து 3 வருஷத்துக்கு அங்கே வந்து வேலை பார்க்கணும். ஸோ இந்த 3 வருஷத்துக்கு கன்சாலிடேட்டடாக அவங்க எவ்வளோ சேலரி தர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18,000 ரூபாய் வந்து சேலரியாக தர்றாங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இன்சென்டிவும் வந்து அவங்க வந்து தர்றாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், என்ன எக்ஸ்பீரியன்ஸ், என்ன போஸ்டிங், அதை பொறுத்தும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகும், சேலரி வந்து கன்சிடர் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்க வந்து இந்த கேண்டிடேட்ஸ் வந்து செலக்ட் ஆனவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக வந்து பாண்ட் சைன் பண்ணணும். கண்டிப்பாக எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 3 வருஷம் பீரியட் வந்து அவங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணி தரணும் அப்படின்ட்டு பாண்ட் சைன் பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்க பேங்க்கோட சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக தான் இந்த பொசிஷனுக்கு வந்து எடுக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த கரூர் வைசிய பேங்க்லேருந்து நம்மளுக்கு கொடுத்துருக்க ஜாப் நோட்டிஃபிகேஷன்.
இந்த தகவல்கள் உபயோகமானதாக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி விரிவான தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் யூகேவி தமிழாங்கிற இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ப்ளஸ் இது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.